தடவை சொன்னா புத்தி வராதா? மறுபடியும் ஏன் இதையே பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொல்லாம நீ எதையும் செய்யக்கூடாதுங்கிறத மறந்துட்டியா? இல்ல ஒருவேளை இந்த பல கோடி ரூபாய் சூட் உங்ககிட்ட இருக்குங்கிற தைரியத்தினால இப்படி ஆடிக்கிட்டு இருக்கியா? அதான் யாருக்கும் எதுவும் ஆகலையே. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்ன நான் காரணமா? அந்த வெப்பன்ஸ் பத்தி சொல்ல நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணேன், ஆனா நீங்க தான் என்ன மதிக்கவே இல்ல. என் பேச்சு நீங்க ஒரு தடவை கேட்டிருந்தாலும் இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. நீங்க நேர்ல இருந்தா தானே உங்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியும். நான் உன் பேச்சு கேட்கலையா? எஃபிஐனா என்னன்னு தெரியுமா? நான் ஒருத்தன் தான் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். ஒரு 14 வயசு பையன் கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கறீங்களே, நீங்க என்ன பைத்தியமான எல்லாரும் கேட்டாங்க. இப்ப எனக்கு 15. கல்வெட்டுல செதுக்கி வச்சுக்கோ, அது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல். அந்த சம்பவத்துல யாராவது இறந்திருந்தாங்கன்னா உன்னால மொத்த கதையே மாறி இருக்கும். இதுல நீ செத்திருந்தா எல்லா பழியும் எம்மேல விழுந்திருக்கும். அதை என்ன உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். இல்ல சார், இது என்னோட தப்பு தான், எனக்கு புரியுது. இது என் தப்பு தான், நான் உங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ எனக்கு மேல வருவேன்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்க போறதில்ல. அதனால இந்த சூட்டை என்கிட்ட கொடுத்துரு. திரும்ப எப்ப கொடுப்பீங்க? இத மறந்துரு. இல்ல, இதுக்கு மேல என்ன ரிஸ்க் எடுக்க? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இந்த சூட் இல்லனா நான் ஒண்ணுமே இல்ல. இந்த சூட் இருந்தா தான் நீ ஸ்பைடர்மேன், இல்ல நான் உதவாக்குறேன். ஓகே? என் அப்பா சொன்ன அதே வார்த்தை. என்கிட்ட போட்டுக்க இப்ப வேற ட்ரெஸ்ஸே இல்ல. நீ இப்படி கேப்பேன்னு எனக்கு தெரியும்.